அனைவருக்கும் வணக்கம். நம்மெல்லாம் எப்பவுமே அம்மா அப்பா பேச்சோ நம்ம பெரியவங்க பேச்சோ கேட்டு தான் நடப்போம் இல்லையா? அதே மாதிரி அந்த பெரியவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுனால என்ன நன்மை, கேட்காம நடந்ததுனால என்ன நன்மை இல்லை என்ன தீமை தான் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ அதை பெரியோர் சொல்லே மந்திரம் அப்படிங்கிற கதையில் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த கதையில் என்ன இருக்குன்னா, ஒரு அழகான ஒரு சோலைவனம் இருக்குது, அதாவது ஒரு பெரிய கார்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே என்ன இருக்குன்னா, அதில் நடுவில் பாதை ரொம்ப அழகாக வளைவு நெளிவாக போயிட்டுருக்கு. அதாவது நல்ல ரோடு தான், அந்த ரோட்டில் ரெண்டு பக்கமும் ஒரே அப்படியே கார்டன்னா அவ்வளோ பச்சை பசேல்னு மரம் தோட்டம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தோட்டத்தில் யார் இருக்காங்கன்னா, நிறைய குரங்குகள் இருக்குது. அந்த குரங்குகளுக்கெல்லாம் மூத்தவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சிங்கராசன் அவரோட பேர். அவர் தான் என்ன பண்ணுவார்னா, அவரை பேச்சு கேட்டு தான் எல்லாமே அந்த குரங்கு கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாமே நடப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்க மாட்டாங்க அந்த குரங்குகள். எதை கேட்க மாட்டாங்கன்னா, அந்த நடுவில் ரோடு போகுது இல்லையா, அந்த ரோட்டில் ஏதாவது ஒரு வண்டி போனாலோ இல்லை யாராவது அங்கே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீன் நல்லாயிருக்கு, அந்த நேச்சுரல் சீன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி வேடிக்கை பார்ப்பாங்க அந்த தோட்டத்தை எல்லாம். அந்த நேரத்தில் இந்த குரங்கு கூட்டம் என்ன பண்ணுறதுன்னா, அந்த வண்டிக்குள்ளே போயிட்டு இருக்கிறத எடுத்து சாப்பிட்றது, ஏதாவது இல்லாத வேலை பண்ணுறது, சேட்டை பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், இந்த சிங்கராசன் கேட்கல. அப்படி அதே மாதிரி ஒரு நாள் ஒரு பெரிய வண்டி வந்துச்சு. அந்த பெரிய வண்டியில் நிறுத்திட்டு எல்லாரும் இறங்கி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு கூட்டமே அது உள்ளே போயிடுச்சு. ஒரு 20 குரங்குகள் போல் அந்த வண்டிக்குள்ளே ஏறிடுச்சு. ஏறி அந்த பச்சை குழந்தைக்கு வச்சுருந்த பால் பாட்டில், அந்த ஸ்நாக்ஸு, வாழைப்பழம், என்னென்ன அதுங்களுக்கு கையில் கிடச்சிச்சோ எல்லாத்தையுமே எடுத்து நாசம் பண்ணிடுச்சுங்க. எடுத்துகிட்டு அந்த சோலைவனத்துக்கு ஓடிடுச்சு, அந்த கார்டனுக்குள்ளே போயிடுச்சு. அங்கே இதை பார்த்தோன்னே அந்த சிங்கராசன் சொல்கிறாரு, இப்பா தம்பி தங்கைகளே, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், இதை மாதிரி எடுத்து சாப்பிடக்கூடாது, அவங்கக்கிட்ட கேட்டு சாப்பிடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, அவங்க தருவாங்க அதை சாப்பிடுங்க. பச்சை குழந்தைக்கு வச்சுருந்த பாலை கூட எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே, அந்த பச்சை குழந்தை வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுச்சு, நமக்கு என்ன கெடுதல் செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க நம்மளை கண்டாலே துரத்துவாங்க, நம்மளை சீண்டி தான் வேடிக்கை பார்ப்பாங்க மனிதர்கள், அதனால் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு கூட்டத்திலே ஒரு மூடன்னா கொஞ்சம் ஒரு முட்டாள்தனமான குரங்கு இருந்திருக்கு, அது சொல்லியிருக்கு. அது பேர் என்னென்னா காளி, அந்த குரங்கு பேர். சொன்னோடனே இதே மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. இந்த கால் இதே மாதிரி இப்போ பண்ணோடனே இவர் என்ன பண்ணிட்டார்னா, சிங்கராசன் ஓரளவுக்கு மேலே அவருக்கு வயசாகிடுச்சுன்னு ஓரளவுக்கு மேலே மதிக்கலை. இவரும் சரி நம்ம ஏன் இதை இது பண்ணிட்டுன்னு அவர் ஓரமாக ஒதுங்கிட்டார். இப்படி இருக்கும்போது அந்த காளிங்கிற குரங்குக்கு ஒரு நண்பன், அந்த நண்பனோட பேர் துருவா, அதுவும் ஒரு குரங்கு. இந்த காளி போய் அந்த துருவாவை கூப்பிடுது, துருவா வா, நீயும் நானும் என்ன பண்ணுவோம், 5 நிமிடம் டைம், அதுக்குள்ளே வந்து இந்த ரோட்டை அதிகமான முறை யார் கிடக்குறாங்களோ அவங்க தான் அடுத்து இந்த குரங்குகளுக்கு தலைவன். அந்த சிங்கராசனுக்கு வயசாகிடுச்சு, ஏதாவது கண்டதே உளர்றாரு, அதனால் அவரை இனிமேல் நமக்கு தலைவனாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளியும் துருவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரோட்டை கடக்க முயற்சி பண்ணுறாங்க. 5 நிமிஷத்தில் இப்படி மாறி மாறி கடந்து முடிக்கும்போது ஒருத்தர் 91 முறை வந்திருக்காரு, இன்னொரு 99 முறை வந்திருக்கார். 91 முறை வந்த இதுக்கு யாருன்னா, ஒரு நடுவர் வைக்கிறாங்க இதை எண்ணுறதுக்கு. அவர் பேர் என்னென்னா காடன், அவர் பேர், அதுவும் ஒரு குரங்கு. இப்படி எண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நீ 96 முறை வந்திருக்க, நீ 99 முறை வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நாங்கள் மறுபடி போவோம் அப்படின்னு சொல்லி இந்த காளிங்கிற குரங்கு என்ன பண்ணுதுன்னா, ரோட்டுக்கு குறுக்க வருது. அப்போது வேகமாக ஒரு வண்டி வருது, வந்த வண்டி இந்த குரங்கு அடித்து தூக்கி வீசிட்டு போயிடுச்சு. நிறுத்தக்கூட இல்லை, அந்த வண்டி போயிடுச்சு. இந்த வண்டி அடித்து தூக்கி வீசினதில் காளிங்கிற குரங்கு அதே இடத்துல இறந்துருச்சு. இந்த இறந்த செய்தி கேட்டு சிங்கராசன் வேகமாக ஓடி வந்து அழுதாராம். அது பக்கத்தில் உட்காந்து, நான் எவ்வளோ சொன்னேனே கேட்டிங்களா, இது மாதிரி எதுவும் நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, இது மாதிரி எதுவும் துன்பம் எதுவுமே நமக்கு நேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன், என் பேச்சை கேட்காமல் எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை அலட்சியப்படுத்திட்டீங்க பார்த்தீங்களா, இதனால் ஒரு உயிரிழப்பை நம்ம ஏற்படுத்திடுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாராம். அதனால் எந்த ஒரு பெரியவங்க சொன்னாலுமே அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், நமக்கு அது புரியாமல் இருக்கலாம், பிறகு போக போக நமக்கு அது புரியும், அதில் எந்த அளவுக்கு அர்த்தம் இருக்குது, அதில் என்ன விஷயம் இருக்குது, ஏன் அப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறது. அதனால் எந்த அளவுக்கு அதை மதிக்கணும், ஒரு இடத்துல பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். சாப்பிடும்போது இப்படி தான் சாப்பிடணும், இந்த பொருள் இப்போ தான் வாங்கி கேட்கணும், இதுக்கெல்லாம் அடம் பிடிக்காத அப்படின்னு சொன்னால் எதை சொன்னாலும் குழந்தைங்க கோச்சுக்கிறாங்க. எதை சொன்னாலும் ஒரு சாப்பிடல, ஏன் தண்ணி கேட்ட குடிக்கல, ஏன் பால் ஆற்றி வச்சு ஆறிடுச்சு, இப்படி ஏதாவது ஒன்று சொன்னால் கூட கோச்சிட்டு உடனே அதை விட்டுட்டே போயிடுறாங்க இல்லையா.
அது மாதிரியெல்லாம் இருக்காமல் அதெல்லாம் மதிக்கணும். அவங்க மதிக்கிறதுனால பெரியவங்க கிட்ட அவங்களோட பேர் தான் உயர்மே தவிர எந்த இடத்துலையுமே குறைஞ்சிட மாட்டாங்க குழந்தைங்க. அதனால் பெரியவங்க சொல்ல எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நன்றி, வணக்கம்.